சாப்பாடு நமக்கு சக்தி கொடுக்கும், சோகம் நமக்கு முக்தி கொடுக்கும். இப்ப சாப்பிட்டுக்கிட்டு சும்மா இருந்தா அது சக்தியோடே போயிடும். ஆனா சேவையோட இருந்தா அது நம்மளை முக்திக்கு கூட்டிட்டு போகும். அந்த சாப்பிட்ட சாப்பாடு அப்ப நம்ம அனுபவிக்கிறத வச்சுட்டு நாலு பேருக்கு அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இப்ப நாகாசாமி சொன்னார்ல, அவருக்கு ஒரு சுவாமியிலிருந்து ஒரு ஆனந்தம் கிடைத்த உடனே அவர் உங்களுக்கு எல்லாம் அந்த இன்விடேஷன் கொடுத்தார், நீங்களாம் வாங்கோ சுவாமியை பாருங்கோ, சாமி வீட்டில் இருக்கிறார், அந்த பூஜையில் கலந்துக்குங்கோ, பிரசாதம் எடுத்துக்குங்கோ, அந்த பிளஸ்ஸிங் எடுத்துக்குங்கோ. இதுதான் சொல்றேன் பாபா, இப்போ பரிமாறணும். எதுவும் நம்ம குழந்தைங்க கூட நாலு பேருக்கு உதவும் விதம் தான் வாழணும், அப்பதான் நமக்கு முக்தி கிடைக்கும். நாலு பேருக்கு உதவும் விதம் நம்ம குழந்தைங்க வாழ்ந்தாதான் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும், இல்லைன்னா நமக்கு சொர்க்கம் கிடைக்காது. அப்போ நமக்கு ஒரு நல்லது கிடைச்சா அதை வச்சு நாலு பேருக்கு நல்லது பண்றோம்ல, அதான் சொர்க்கம்.